ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பலன் தரக்கூடிய பதிகங்கள். அதுல சொந்தமாக வீடு கிடைப்பதற்கு அல்லது ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறோம், அதை முழுமையாக நல்லபடியாக நிறைவு செய்து அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன பதிகம் படிக்கணும் அப்படிங்கிற தகவலை இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு அடிப்படையான தேவைகள் அப்படின்னு சிலது இருக்கு. அது என்ன அந்த அடிப்படையான தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்ணுவதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, இருப்பதற்கு இடம். இது மூன்றுமே மனிதனின் வாழ்வின் அடிப்படை தேவைகளாக கருதப்படக்கூடியது. உணவு அப்படிங்கிறது அன்றாடம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். உடை அப்படிங்கிறது நம்முடைய மானத்தோடு தொடர்புடையது. அதே போல தான் நாம் வாழ்கின்ற இடமும். நாம் வாழ்கிற இடத்தை பொறுத்து நமக்கான மரியாதை, நமக்கான சொந்த பந்தம், நம்முடைய மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமை, இது எல்லாமே அமைந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்கியாவது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ஆனால் கடன் வாங்கியாவது எப்படியாவது ஒரு சொந்த வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி, நடுவில் லோன் கிடைக்காம இல்லை ஆரம்பித்த வீட்டை முழுமையாக முடிக்க முடியாமல் பல பிரச்சனைக்கு ஆளாகி கஷ்டப்படுறாங்க. இன்னும் நிறைய பேர் சொந்த வீடா, அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நமக்கு வாய்ப்பே இல்லைங்க, ஏதோ இருக்கிற வரைக்கும் வாடகை வீட்டில் இப்படியே நல்லா இருக்கணும் அப்படின்னாவது நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புலம்புறதும் பல பேருக்கு வாடிக்கையாக போச்சு. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்குது, சொந்தமாக ஒரு வீட்டில் நாம் இருக்கணும். அது பெரிய வீடு அப்படின்னு கூட கிடையாது, சின்னதாக இருந்தால் கூட நமக்குன்னு ஒரு குடிசையாவது இருக்கணும், அதற்கான ஒரு அருளை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டக்கூடியவங்களும் அநேகமானோர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனைவருக்குமே கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிகமும். ஒரு ஆலயத்தினுடைய சிறப்பை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த பலன் தரும் பதிகங்கள் மூலமாக மறுபடியும் உங்களுக்கு இதை நான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த பதிவு. எதனால் அப்படின்னா, சில விஷயங்களை நாமளே செய்து பார்த்து நமக்கே அதன் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் தோணி இருக்கும் இல்லையா. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்து கைமேல் பலன் கண்ட ஒரு அற்புதமான பதிகம் தான் இந்த பதிகம். நான் சென்னை வந்தபோது இங்கே நிறைய இடங்கள் பார்த்தோம், நிறைய வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சி கடைசியாக நானும் என்னுடைய கணவரும் போய் யார்கிட்ட சொன்னோம்னா, சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய முருகன்கிட்ட தான் சொன்னோம். அந்த முருகன்கிட்ட, முருகா எங்களுக்கு எப்படியாவது இந்த சென்னையில் ஒரு நல்ல இடமோ அங்கே ஒரு வீடும் கட்டுறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட நாங்கள் போகும்போது, நல்ல புயல் நல்ல மழை, புயல்லையும் மழையிலையும் நனைஞ்சிக்கிட்டே போய் தான் அவரை நாங்கள் பார்த்தோம். உள்ள முருகி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினோம். உண்மையாக அந்த எம்பெருமான் முருகனுடைய அனுகிரகத்தினால எனக்கு ஒரு நல்ல இடமும் கிடைச்சி உடனே அதில் வீடும் கட்டி குடியேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அந்த முருகப்பெருமான் அருளினார். எனக்கு மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இதை நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு நான் ரொம்ப காலமாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வீடா, வீடு சம்பந்தமான பிரச்சனையா, சிறுவாபுரி முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால நமக்கு சொந்த வீடு அமையும் அப்படின்னு இதை நான் என்னுடைய பல பதிவுகளில் கூட உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். மறுபடியும் இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கண்கூடாக நான் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்லும்போது அதில் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் இல்லையா. அதனால தான் இந்த சிறுவாபுரி தலம் அப்படிங்கிறது அருணகிரிநாத சுவாமிகள் வந்து முருகப்பெருமான் மீது திருப்புகழ் பாடிய அற்புதமான திருத்தலம். அந்த திருப்புகழ் பதிகத்தை தான் இன்னைக்கு முதல் பதிகமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண்டி செய்யும் உளப்பேரும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதான இன்பமுற மகிழ் கூற மைந்துமையில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மனவாள புந்தி நிறை அறிவாள உயர்த்தோளா பொங்கு கடல் உடனாகம் விண்டு விரை இகல் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தன் தரள மணிமார்வ செம்பனெழில் செரிரூபர் தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே.
இந்த பாடலை அன்றாடம் யார் ஒருவர் முருகப்பெருமானுடைய திருவுருவத்துக்கு முன்பாக, அதாவது நீங்கள் முருகர் படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி இந்த திருப்புகழை கண்டிப்பாக நீங்கள் பாராயணம் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கைமேல பலன் கிடைக்கும். அடுத்ததா ரெண்டாவது ஒரு பதிகமும் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த பதிகம் எந்த திருத்தலத்தில் பாடப்பட்டது அப்படின்னா, பூமிக்கு உரிய திருத்தலம், அதாவது பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அதுல மண்ணுக்கு உரிய தலமாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். எல்லாருக்குமே தெரியும் அந்த காஞ்சிபுரத்துல நால்வரும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற எம்பெருமானை பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த நால்வரும் பாடிய பதிகங்கள் நமக்கு கிடைக்கிது, அதை நாம பாராயணம் பண்றோம் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். ஏதாவது ஒரு பதிகம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதிகத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். காஞ்சிபுரத்துல நாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த பண்டு செய்த பழவினையின் பயன் கண்டும் கண்டும் கழித்தி காண்க நெஞ்சமே, வண்டுலா மலர் செஞ்சடை ஏ கம்பன், தொண்டனாய் பிரியாய் துயர் தீரவே, நச்சி நாளும் நயந்து அடியார் தொழ, இச்சையால் உமை நங்கை வழிபட, கொச்சையார் குறுகார் செறி தீம் பொழில், கச்சி ஏகம்பம் கைத்தொழுமினே, ஊன் உலாவி இயங்கி உலகெலாம், தான் உலாவிய தன்மையர் ஆகிலும், வான் உலாவிய பாணி பிறங்க, வெம்கானில் ஆடுவார் கச்சியே கம்பரே, இமையா முக்கண்ணர் என் நெஞ்சத்து உள்ளவர், தமை யாரும் அறிவொனா தகைமையர், இமையோர் ஏத்த இருந்தவன் ஏகம்பன், நமை ஆளும் அவனை தொழுமினே, மருந்தினொடு நல் சுற்றமும் மக்களும் பொருந்தி நின்று எனக்கு ஆயையம் புண்ணியன், கருந்தடங் கண்ணினால் உமை கைத்தொழ, இருந்தவன் கச்சியே கம்பத்து எந்த ஏ, பொருளினொடு நல் சுற்றமும் பற்றிலர்க்கு அருள் நன்மை தந்து ஆய அரும்பொருள், சுருள்கொள் செஞ்சடையான் கச்சியே கம்பன், இருள்கெட சென்று கைத்தொழுது ஏத்துமே, மூக்கு வாய் செவி கண் உடலாகி வந்து ஆக்கும் ஐவர் தம் ஆப்பை அவிழ்த்து அருள் நோக்குவான் தமை நோய்வினை வாராமே, காக்கும் நாயகன் கச்சியே கம்பனே, பண்ணில் ஓசை பழத்தின் இன்சுவை பெண்ணொடு ஆண் என்று பேசற்கு அறியவன், வண்ணம் இல்லி வடிவு வேறாயவன், கண்ணில் உள் மணி கச்சியே கம்பனே, திருவின் நாயகன் செம்மலர் மேல் அயன் வெறுவ, நீண்ட விளங்கொளி சோதியான் ஒருவனாய் உணர்வாய் உணர்வு அல்லதோர், கருவுள் நாயகன் கச்சியே கம்பனே, இடுகு நுண்ணிடை ஏந்திள மென்முளை வடிவின் மாதர்த்திரம் மனம் வையன்மின், பொடிகொள் மேனியன் பூம்பொழில் கச்சியுள் அடிகள் எம்மை அருந்துயரு தீர்ப்பரே, இலங்கை வேந்தன் ராவணன் சென்று தன் விலங்கலை எடுக்க விரல் ஊன்றலும், கலங்கி கச்சியே கம்பவோ என்றலும், நலம் கொள் செலவு அளித்தான் எங்கள் நாதனே. இந்த பதிகத்தையும் நீங்க பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக கச்சி ஏகம்பனுடைய கருணையினால சொந்த மனை சொந்த வீடு அப்படிங்கிறது நமக்கு அமையும். இதையும் நீங்க எம்பெருமானுடைய நம்ம படம் வச்சிருக்கிறோம், சிவபெருமானுடைய படம் வச்சிருக்கிறோம், அல்லது நீங்க பூஜை அறையில அம்பாள் படம் தான் வச்சிருக்கிறீங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய் விளக்கு ஏற்றி அண்டர்பதி குடியேறும் அப்படிங்கிற திருப்புகளோட சேர்த்து இந்த பாடலையும் நீங்க பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க நம்முடைய முருகப்பெருமான போய் நேரில் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிறுவாபுரிக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை தான் போனோம், ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கம்மா. நாங்களும் அதை வந்து போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த நாளில் எப்படியாவது தட்டி போயிடுது, வேறு கிழமைகளாக இருந்தால் போகக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் என்னுடைய பதிவுகள்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், செவ்வாய்க்கிழமை ஏன் முருகனுடைய கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தினுடைய ஆதிக்கத்திற்கு உரிய கடவுள் அவர் தான், அதனால் அந்த நாளில் போனோம் அப்படின்னா நமக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த முருகப்பெருமானை போய் நம்ம வழிபாடு செய்வது சிறப்பு, இதை நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது மற்ற நாட்களில் நீங்கள் போகாமல் அதை தவிர்க்கவே வேண்டாம். உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ திங்கக்கிழமை கூட போங்க, புதன்கிழமை கூட போங்க, வியாழக்கிழமை கூட போங்க, எப்போ வேணுமானாலும் போங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நேரில் அந்த கோயிலுக்கு போங்க. அங்கே போய் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு
எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். நிறைய செய்யணும்னு அவசியமே இல்லை. ஒரு தயிர் சாதம் வாங்கியேனும் ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு வாங்களேன், இல்லை வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயாவது ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு வாங்களேன். நாம் வேண்டியது கண்டிப்பாக உடனடியாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். இது பலருக்கும் கைமேல் பலன் தந்த ஒரு அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தை நம்பிக்கையோடு படித்தோம்னா நிச்சயமாக சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய அருளை முருகப்பெருமான் நமக்கு அருளுவார். ஏற்கனவே இந்த பதிகம் படித்து இந்த கோவிலுக்கு போய் முருகனை வழிபாடு பண்ணி சொந்த வீட்டில் நாங்கள் குடியிருக்கிறோம் அப்படின்னு என்னை போலவே நீங்கள் சொல்கிறீங்களா, கமெண்ட்ஸில் அதை பதிவிடுங்க. புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு அது மேலும் நம்பிக்கை தருவதாக இருக்கும். அதே போல் சில வீடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டியிருப்பாங்க, ஆனால் பாதிக்கு மேலே தொடர முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்க கூட இந்த பதிகத்தை, இந்த இரண்டு பதிகங்களையுமே நீங்கள் நம்பிக்கையோடு படிங்க. நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகத்தினால அந்த கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிற வீடு கட்டப்படும். கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வீட்டில் போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இறைவன் நிச்சயமாக அருள்வார். அதனால் இந்த இரண்டு பதிகங்களையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன். அதை படித்து இறைவனுடைய அருளை பெற்று முழுமையான பலனை பெற்று மகிழுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கின்றேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு கனவு. அது கனவாகவே போயிடாமல் அவர்களுக்கு நிஜமாகுவதற்கு இந்த பதிவு கண்டிப்பாக பலன் தரும். நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.